ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அவள் பெயர் ராஜி. நட்டநடு ஜாமம் என்று சொல்லப்படும் நள்ளிரவு ஊர் அடங்கி போயிருந்தது. வெகு தூரத்தில் நாய் ஒன்று ஊளையிடும் சப்தம் கேட்டுக்கொண்டிருக்க இருளின் பேரமைதியே ஒருவித ரீங்காரத்தை எழுப்பி எல்லா திசைகளிலும் பரவவிட்டு கொண்டிருந்தது. நள்ளிரவு 12 மணி என்பது கேட்கும் மாத்திரத்திலேயே பயம் தரும் நேரமாகத்தான் பட்டது ராஜிக்கு. ஐயனார் தீவட்டி சுமந்து காவலுக்கு போகிற நேரம் என கிராமத்தில் இருக்கும்போது ஒருமுறை அம்மா சொன்னது ஞாபகம் வந்தது. முகம் முழுக்க வியர்த்து போய் தூங்கிக் கொண்டிருந்த கணவனின் தோள்களை பிடித்து உலுக்கி எழுப்பினாள் ராஜி. பதறிப்போய் எழுந்தான் அஜய். நல்ல தூக்கத்தில் எழுப்பி விட்டாளே என்ற கோபத்தின் கலவரம் அவனிடம், என்னங்க அங்க பாருங்க, நான் சொன்னேல நம்ம அடுக்கல கதவு படபடன்னு ஆடுது பாருங்க. அவள் கதவு நோக்கி சுட்டிக்காட்டியபடி அவன் தோள்களுக்கு பின்னால் ஒளிந்து கொண்டாள். பயத்தில் அவள் முகம் உயர்த்திருந்தது. கொஞ்ச நேரம் அந்த கதவுகளையே உற்று பார்த்து கொண்டிருந்தான் அஜய். 10 நாட்களாக ராஜி அவனிடம் சொல்லி கொண்டிருந்தாலும் அஜய் அதை நம்பவில்லை. உனக்கு ஏதோ பிரம்மடா செல்லம், தேவையில்லாம பயப்படுற என்று ஆறுதல் கூறினான். ஆனால் இன்று அடுக்கலை கதவு மட்டும் படபடவென்று ஆடுவதை கண் கொட்டாமல் பார்த்தபோது அரண்டுதான் போனான் அஜய். கிட்டத்தட்ட 10 நிமிடம் யாரோ பின்னால் நின்று உழுக்குவதைப் போல ஆடிக்கொண்டிருந்தது கதவு. அஜய் பேய் பிசாசுகளுக்கு பயப்படுபவன் இல்லை என்றாலும் மனசுக்குள் திக்கென்றிருந்து வியர்த்து கொட்டியது. யாரும் இல்லாமல் கதவு ஆடுவது எப்படி? கையில் டார்ச் லைட்டை எடுத்து அந்த கதவுகளை நோக்கி நடந்தான் அவன். ராஜி ஆஞ்சநேயர் ஸ்லோகத்தை சப்தமாக கூறிக்கொண்டே வந்தாள். கதவுகளின் மேல் லைட்டை அடித்து பார்த்தான். அது சலனமில்லாமல் நின்று கொண்டிருந்தது. பிறகு மெல்ல கதவின் மீது கை வைத்தான். அது எதிர்பாராத விதமாக திறந்து கொண்டது. சடார் என்று கைகளை இழுத்து ஒரடி பின்னால் வந்தான் அஜய். எலியை குறிவைத்து உட்கார்ந்திருந்த பூனை சரையிலென பாத்திரங்களின் மீது குதித்து உருட்டியது. வீல் என கத்தியபடி அஜய் மீது ஒட்டி கொண்டாள் ராஜி. ஏதோ நிழல் ஒன்று கதவுகளுக்கு பின்னால் மறைவதை பார்த்ததாக சொன்னாள் ராஜி. அவனையும் மீறி அவனுக்குள் கலந்தது பயம். அவனுக்கு படபடவென்று வந்தது. கொஞ்ச நேரம் அமைதியாக யோசித்தான் அஜய். ஆஞ்சநேயர் ஸ்லோகம் சொல்லிக்கொண்டே இருந்தாள் ராஜி. அடுக்கலைக்குள் சென்று பார்த்தான். எதுவுமே இல்லை. ஒருவேளை காற்று காடியிருக்குமோ என்று தோன்றியது. ஜன்னல்களை திறந்து பார்த்தால் ஜன்னலுக்கு வெளியே மரங்கள் அசைவற்று நின்று கொண்டிருந்தன. காற்று காடினால் எல்லா கதவுகளுமே ஆட வேண்டும். ஆனால் இங்கே அடுக்கலை கதவுகள் மட்டும் ஆடுவது வியப்பாக இருந்தது. இதில் மர்மம் இருக்க வேண்டும் என்று தோன்றியது. தூரத்தில் குறைத்து கொண்டிருந்த நாயின் சப்தம் இப்போது நின்று போயிருந்தது. எனக்கு பயமாயிருக்குங்க, திரும்பி வந்து படுத்துக்கொண்டே சொன்னாள் ராஜி. தேவையில்லாம பயப்படாதடா, இது என்னன்னு நாம கவனிச்சு பார்க்கலாம் என்று ராஜியின் தோள்களை தட்டியபடியே ஆறுதல் சொன்னான் அஜய். பயம் போக அவனை இருக கட்டி கொண்டாள் ராஜி. 2 மாதங்களுக்கு முன்தான் இந்த ஊருக்கு மாற்றலாகி வந்திருந்தான் அஜய். பிஎஸ்சி பிஎட் பாட்னி டிஆர்பி எழுதி தேர்ச்சி பெற்று போஸ்டிங் வாங்கியிருந்தான். கோவையை தாண்டி கேரளா பார்டரான எட்டிமடையில்தான் முதல் அப்பாயின்மெண்ட் கொடுத்திருந்தனர். கடந்த 3 ஆண்டுகளாக மேட்டுப்பாளையத்திலிருந்து தினந்தோறும் எட்டிமடை போய் வருவதற்குள் படாத பாடுபடுவான் அஜய். குருதிசை முடிவதற்குள் திருமணம் செய்து கொள்ள வேண்டும், இல்லையென்றால் 40 வயசுக்கு மேல்தான் திருமணம் நடக்கும் என்று ஜோசியர் மிரட்டியிருந்ததால் அவசர அவசரமாக ஒன்றுவிட்ட மாமன் மகளையை திருமணம் செய்து கொண்டான். ராஜியும் டீச்சர் தான், செகண்டரி கிரேட் டீச்சர். 2 பேரும் ஒரே இடத்தில் வேலை பார்த்தால் வசதியாக இருக்கும் என்று நினைத்துதான் கவுன்சிலிங் வந்தபோது 2 பேரும் ஒரே இடத்துக்கு டிரான்ஸ்ஃபர் வாங்கியிருந்தனர். லட்சிய ஆசிரியர்களாக பணிபுரிய வேண்டும் என்று ஆசைப்பட்டதால் 2 பேருக்குமே இந்த கிராமம் பிடித்திருந்தது. இந்த கிராமத்தில் வசிப்பவர்களில் 3/4 பேர் கல் உடைப்போர். போத்தம்பாளையத்தை சுற்றிலும் கல் குவாரிதான். இங்குள்ள மக்கள் இரவு பகல் பார்க்காமல் வேலைக்கு போவதை பார்த்து ஊருக்கு வந்த புதுதில் ஆச்சரியப்பட்டிருக்கிறான் அஜய். அவர்கள் தங்கள் குழந்தைகளை கூட பள்ளிக்கு அனுப்பாமல் கல் குவாரியில் வேலைக்கு அனுப்பி கொண்டிருந்தனர். இந்த ஊர் மக்களுக்கு பாடம் சொல்லிக் கொடுத்து இவர்களை நல்ல நிலைமைக்கு உயர்த்துவதுதான் நம் வேலைக்கு அழகு என நினைத்து உடனடியாக இங்கு பணியில் சேர்ந்து கொண்டனர் அஜயும் ராஜியும். புரோக்கர் இந்த வீட்டை காட்டிய போதே கொஞ்சம் தயங்கினான். வீடு மலைப்பகுதியை ஒட்டி தனியாக இருந்தது. வீடுகள் அருகருகே இல்லாமல் மூளைக்கு ஒன்றாக இருந்தன. ஒரு ஆத்திர அவசரம் என்றால் யாரை கூப்பிட்டு உதவி கேட்பது என்று யோசித்தான் அஜய். நீங்கள் என்ன தம்பி பழைய காலம் மாதிரி பேசிகிட்டு இருக்கீங்க? இன்னைக்கு எல்லாருடைய பாக்கெட்லும் பணம் இருக்கோ இல்லையோ, செல்ஃபோன் இருக்கு, நம்பர் தட்டினா யாரை வேணால் எப்போ வேணால் கூப்பிட்டுக்கலாம். 3 கிலோமீட்டர் மேற்க போனால் டாக்டர் வீடு, இன்னும் 2 கிலோமீட்டர் தள்ளி போனால் வெள்ளக்கோவில் டவுனு. இத்தனைக்கும் உங்ககிட்ட கார் இருக்கு, எல்லாம் கம்ப்யூட்டர் காலமாக போச்சு தம்பி. இந்த காலத்து புள்ள நீங்கள் எப்படி யோசிக்கிறீங்க என்றார் புரோக்கர். மூச்சு விடாமல் பேசிய புரோக்கரின் வார்த்தையை நம்பித்தான் இந்த வீட்டிற்கு குடிவர ஒத்துக்கொண்டான் அஜய். புரோக்கர் சொன்னது போலவே வீடு வசதியாக இருந்தது. கிச்சன் பாத்ரூம் தண்ணீர் வசதி என்று எந்த குறையும் இல்லை. மாலை நேரம் மொட்டை மாடிக்கு போனால் மலைக்காற்றின் சுகம் எல்லாம் நன்றாகத்தான் இருந்தது. ஆனால் இப்படியாகிவிட்டதே என்ற கவலையில் அன்று இரவு முழுவதும் தூக்கம் பிடிக்காமல் படுத்திருந்தான் அஜய். காலையில் கீரைக்காரி வந்தவுடன் முதல் வேளையாக கதவு தானாக தடதடவென ஆடுகிற கதை வரிவிடாமல் கொட்டி முடித்தான் ராஜி. அவளிடம் இன்னும் படபடப்பு ஓயவில்லை. முகம் மாடி போயிருந்தது. நான் நினைச்சேன் டீச்சர் அம்மா, அப்படித்தான் நடந்திருக்கு. கீரைக்காரி கூடையை வாசல் படிக்கட்டில் இறக்கி வைத்துவிட்டு வசதியாக உட்கார்ந்து கொண்டு புதிர் போட்டாள்.
என்னம்மா சொல்கிறீங்க என்று கீரைக்காரி அதிர்ச்சியுடன் கேட்டான் ராஜி. இந்த வீட்டை 2 வருஷத்துக்கு முன் குடியிருந்த பட்டாளத்துக்காரர் ஒருத்தர் ரயில் அடிபட்டு செத்து போயிட்டாரு. வீட்டில் வீட்டுக்காரம்மா மட்டும்தான், புள்ள குட்டின்னு யாரும் இல்லை. வீட்டில் தனியாக இருந்த அந்தம்மா இந்த ரூமுக்குள்ளே தான் தூக்க மாட்டி செத்து போச்சு. முகம் வெளியே போய் கேட்டு கொண்டிருந்தாள் ராஜி. அவள் வாங்கி வைத்திருந்த கீரைக்கட்டு அவள் கையிலிருந்து நழுவி கீழே விழுந்தது. அப்படியே சுவரில் தலை சாய்த்து உட்கார்ந்து கொண்டாள் ராஜி. கொஞ்ச நாள் முன்னாடி வரைக்கும் செத்துப்போன 2 பேருமே இந்த ஊரில் ஆவியாக சுற்றுறதா பேசிக்கிட்டாங்க. எல்லா வீட்லேயும் வந்து கதவை தட்டுறதா சொன்னாங்க. நானும் வெளியூர்காரி தானே, அப்புறம் என்ன நடந்துங்கிறத முழு கதையும் தெரியலமா. பொழுதானா இந்த வீட்டு பக்கம் யாருமே வரதில்லையாம். 2 வருஷமாக பூட்டியே கிடந்த வீடு. நீங்கள் வெளியூர்காரங்க, ஒன்றும் தெரியாதுன்னு யாரோ உங்கள் தலையில் கட்டிட்டு போயிட்டாங்க என்று கீரைக்காரி சொல்ல அச்சத்தின் உச்சத்தில் இருந்தாள் ராஜி. நீங்கள் பயப்படாதீங்க டீச்சரம்மா, சாமியை வேண்டிக்கிட்டு 4 வேப்பில கொத்து உடச்சி வீட்டு முன்னாடி தொங்க விடுங்க, காற்று கருப்புன்னு எதுவும் அண்டாது என்று கீரைக்காரி ஒரேடியாக பயமுறுத்தி விட்டு போனாள். அஜய் வந்த பின் எல்லாவற்றையும் அஜயிடம் சொல்லி எழுதான் ராஜி. தனக்கு வீடு பார்த்து கொடுத்த புரோக்கரை அன்று இரவே தன்னுடன் அழைத்து வந்திருந்தான் அஜய். இன்னும் கமிஷன் வேணும்னா கொடுத்துருப்பேனே, இப்படி பேய் வீட்டை எங்கள் தலையில் கட்டுறதுக்கு உங்களுக்கு எப்படி மனசு வந்தது என்று கேட்டான் அஜய். தலையில் அடித்து சத்தியம் செய்தார் புரோக்கர். இப்போதான் இப்படி ஒரு விஷயம் வீட்டை பற்றி கேள்விப்படுறேன், அதுவும் நீங்கள் சொல்லி தான் தெரியும். இந்த வீட்டில் பட்டாளத்துக்காரர் இருந்ததாகவோ அவர் இறந்து போயிட்டதாகவோ ஹவுஸ் ஓனர் என்கிட்ட எதுவும் சொல்லலை தம்பி. இதுக்கு முன்னாடி இந்த வீட்டில் ஒரு வாத்தியார் குடும்பம் இருந்ததுன்னா சொன்னாங்க. நீங்கள் ஒன்றும் பயப்படாதீங்க தம்பி, இன்றைக்கு ராத்திரி நானும் இங்கிருந்து நீங்கள் சொல்கிறத கவனித்து பார்க்குறேன் என்று பவ்யமாக பேசி கொண்டிருந்தார் புரோக்கர். அன்றிரவு சரியாக 12:10 கதவு அதிர ஆரம்பித்தது. கதவு படபடவென்று ஆடியது. புரோக்கருக்கு வியர்த்து கொட்டியது. தோளில் கிடந்த துண்டை எடுத்து நெற்றியில் ஒற்றி கொண்டார். 3 பேரும் கதவருகே போய் நின்றனர். கதவு தானாக ஆடியது. புரோக்கர் தூரத்தில் ஏதோ ஒரு சப்தம் கேட்பதை கவனித்தார். சீராக 5 நிமிட இடைவெளியில் ஏதோ வெடிக்கிற சப்தமும் உடனே கதவு ஆடுவதும் என ஒரே சமயத்தில் நடந்தது. புரோக்கர் 2 கதவுகளையும் மாட்டி பார்த்தார். 2 ஸ்க்ரூ கலண்டிருந்தன. புரோக்கர் இவர்களை பார்த்து புன்னகைத்தார். கொஞ்சம் காது கொடுத்து கேளுங்க, 2 வயல் தாண்டி கல்குவாரியில் பாறை உடைக்கிறதுக்காக வேட்டு வச்சுருக்காங்க. அது ஒரு 10 நிமிஷம் வரைக்கும் தொடர்ந்து வெடிச்சிட்டே இருக்கும். அந்த பூமி அது சில கதவு ஆடுது, அதுலேயும் ஸ்க்ரூ கலண்டு நிற்கிறதுனால இந்த கதவு மட்டும் ஆடுது. நீங்களே பாருங்கள், அங்கே வேட்டு சப்தம் கேட்குறப்பையெல்லாம் இங்கே கதவு ஆடும். 10 நிமிஷத்துக்கு அப்புறம் சப்தமும் கேட்காது, கதவும் ஆடாது. படித்த பிள்ளைகளாக இருக்கீங்க, இப்படி பயந்தாங்குழி பசங்களாக இருக்கீங்களே. இதில் கீரை விற்கிற கிழவி எங்கேயோ நடந்த கதையை இங்கே நடந்த மாதிரி சொல்லியிருக்கு என்று புரோக்கர் சொல்லி கேலியாக வாய்விட்டு சிரிக்க அசடு வழிய ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டனர் அஜயும் ராஜியும்.